ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம். தண்ணி குடிக்கிறதுக்கு பெரிய கேன் வரும் இல்லையா, அந்த கேனுக்கு மேலே இருக்கிற மூடியை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது அந்த கேன் மூடி, உல்லன் த்ரெட், சிசர், அதுக்கப்புறமா சீப்பு, கொஞ்சம் கம், அப்புறமா ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சீப்பு நல்லா வாஷ் பண்ணி பழைய சீப்பாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேனினுடைய அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் மூடியை எடுத்து இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே குட்டி சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் இன்டர்வல் விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃப்ளார் பெட்டல் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே இன்னொரு மூடியும் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்து அதையும் இதே மாதிரியே ஃப்ளார் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே சேம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு டோட்டலாக 3 தேவை. நான் 4 இல்லை 5 பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சீப்புக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 போதுமானது. இப்போ அப்படியே உல்ட்டாவாக இதை இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் சைடில் இப்படி இதை கொண்டு வந்து அழுத்தம் கொடுக்கணும். ஸோ அப்படி அழுத்தம் கொடுத்து இது திருப்பியும் அதே ஷேப்புக்கு போயிடுச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நியூஸ் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே அயன் பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா ஃபியூஸ் ஆகிடும். லைட்டாக ஹீட் கொடுங்க. ஹீட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் அது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி எடுத்துடணும். ரொம்ப அயன் பண்ணிங்கன்னா உருகி ஊற்றிடும். ஸோ ரொம்ப அயன் பண்ணாதீங்க. இல்லை ஒரு நாள் முழுக்க உங்கள் பெட்டெலாம் இருக்கும் இல்லையா, கட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே இந்த மாதிரி இது அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்தும் நீங்கள் வச்சிடலாம், சரியா? அது பெட்டர் இன்னும். ஸோ அதுக்கு 1 டே நீங்கள் ஒரு நாள் ஓவர் நைட் வெயிட் பண்ணணும். இதுனால் அயன் பாக்ஸ்னால் ஈஸியாக அப்பப்போவே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இது 3 நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் கலரில் நான் இதுக்கு டேப் டேப் நல்லா தட்டி தட்டி அழகாக வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு அதில் இதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே அந்த ஒயிட் கலர் அப்படின்றது கவர் ஆகிடும். ஸோ நல்லா அழகாக ஒரு கோட்டிங் 2 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நான் 1 கோட்டிங் தான் கொடுத்தேன், அதுவே நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக இருந்துச்சு. இதே மாதிரியே இருக்க பேலன்ஸ் 3 ஃப்ளாருக்குமே நீங்கள் இதே மாதிரி ஒயிட் கலர் கொடுத்து முடிச்சுடுங்க. ஸோ இது முடித்ததுக்கப்புறமா இதெல்லாம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அடுத்து இந்த மாதிரி பாட்டில் கேப்ஸ் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நான் 3 தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே அழகாக வந்து எல்லோ கலரை நல்லா கொடுங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங், செகண்ட் கோட்டிங், ஒரு 3 கோட்டிங் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சி காஞ்சி வர்றதுனால இது ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக காயறதுக்கு. ஸோ இது காஞ்சி முடித்ததுக்கப்புறமா இந்த ஃப்ளார் 3 எடுத்துருங்க. 3 ஃப்ளாரையுமே எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் நம்ம கம் அப்ளை பண்ணி அந்த பாட்டில் கேப்பை இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் கேப்பை எடுத்து அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்லை ஃபெவிகால் இல்லை ஃபெவிக்ராயில் வேறு ஏதாவது ஒயிட் க்ளூ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு எப்போவுமே பெஸ்ட் எப்படின்னா ஃபெவிபாண்டு தான் நான் கிராஃப்ட்டில் எடுத்துப்பேன். ஸோ இந்த ப்ராசஸ் 7 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் 2 நம்ம ஒட்டிடுறோம். இதே மாதிரியே நான் பேலன்ஸ் இருக்கிற 2 மூடியையும் இந்த லெட்டில் வந்து ஒட்டிடுறேன். ஸோ தட் கம்ப்ளீட்டாக இது ஓவர். இப்போது இதோட அந்த 2 இன்ட்ராக்ட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா உல்லன் த்ரெட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா சுற்றி அப்படியே வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ உல்லன் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு சுற்றுங்க. அப்படியே கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணி 2 to 3 ரவுண்டு அப்படியே சுற்றிக்கோங்க. 2 to 3 ரவுண்டுக்கு மேலே தேவை கிடையாது. ஸோ கம் லேயரில் அப்படியே இது வந்து ஸ்டிக் ஆகிடணும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 3 இதே மாதிரியே கொடுத்துருங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இது ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருக்கும். இப்போது அதே ரோஸ் கலர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் சின்ன ப்ரஷ் எடுத்து இப்படி நீட்டாக அழகாக வந்து லைன் லைனாக கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃப்ளார் பெட்டல் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம அழகாக இந்த ஸ்ட்ரோக்ஸ் அதாவது லைன்ஸ் வந்து வரைஞ்சிடுறோம். சென்டர்லேயும் நம்ம பெரிய ரவுண்டு கொஞ்சம் அழகாக ரவுண்டாக அப்படி நடுவில் வந்து பார்த்து வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சிட்டு இதோட சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஹாஃப் பேர்ல் இல்லை குந்தன் ஸ்டோன் ஏதாவது இருந்துச்சுன்னா
அதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரம் வச்சுருங்க. பேலன்ஸ் இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம பண்ணி ரெடி பண்ணிடணும். இப்போது உள்ளன் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு நாட் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுற நாட் மாதிரி இப்படி இருக்கணும். ஸோ இப்படி இருக்க இந்த நாட் வந்து மூணு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாரோடைய பின் பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எய்தர் டபுள் சைடட் டேப் இல்லைனா கம்மு இல்லைனா இதில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணி இந்த த்ரெட்டை அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம வேலை. ஸோ டபுள் சைடட் டேப் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டபுள் சைடட் டேப்புடைய அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து அந்த உள்ளன் த்ரெட்டை ஒட்ட போகிறோம். இந்த டபுள் சைடட் டேப் வந்து எனக்கு ஈஸியாக கிடைக்கல, நான் கஷ்டப்பட்டு தேடி வாங்கினேன். தடியாக இருக்கும் இல்லையா டபுள் சைடட் டேப், நீங்கள் அது கூட ஒட்டிக்கலாம் சரியா, அதுவே பெட்டர். இல்லை நானோ டேப் இருந்தால் நானோ டேப் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த உள்ளன் த்ரெட்டை இதில் இப்படி ஒட்டிட்டு இதுக்கு மேலே மறுபடியுமே அந்த டபுள் சைடட் டேப்பை நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் கம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இது உங்களுக்கு பிஞ்சு வராது. ஸோ இது இல்லைனா நீங்கள் வந்து ஃபெவிபான் கூட ஒட்டிக்கலாம் இதில் சரியா, எது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், இட்ஸ் யோர் சாய்ஸ். இந்த டபுள் சைடட் டேப் தான் ஒட்டணும் அவசியம் இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம சீப்பு சொன்னேன் இல்லையா, பழைய சீப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதில் இந்த த்ரெட்டை அழகாக இந்த மாதிரி நீங்கள் சீப்பினுடைய அந்த பல்லுக்கு நடுவில் இப்படி கட்டிடுறீங்க சரியா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி மூணு ஃப்ளாரையுமே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 நாட் மாதிரி நீங்கள் போட்டு அழகாக ஸ்ட்ராங்காக இதில் பைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு ஹேங்கிங் வால் மெட்டீரியல் மாதிரி இந்த சீப்பு நமக்கு ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அழகாக இந்த த்ரெட்டை கட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீப்பு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 கூட இந்த மாதிரி கட்டிக்கலாம். நான் இப்போ 3 தான் வந்து கட்டியிருக்கேன் சரியா. ஸோ மூணு ஃப்ளாரும் கட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்கு ஓட்டுற அந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா திலகம் ஷேப்பில், அதை எடுத்து இந்த மாதிரி அந்த நூல் இருக்கிற பகுதிகளில் நம்ம அழகாக வந்து ஒட்டிடுறோம். ஸோ ஒட்டிய பிறகு இதுக்கு நடுவில் நம்ம ஹாஃப் பேர்ல் இருக்கு இல்லையா அதையும் ஒட்டிடுறோம். அப்படி ஒட்டினோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம பேர்ல் ஒட்டிட்டு சைடில் இந்த திலகம் பக்கத்துலேயும் ஒட்டிட்டு ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இதை 30 times இல்லைனா 40 times நல்லா சுத்து 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 சுத்துன்னு சுற்றிட்டே வாங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு பண்டிலாக உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா இதிலேருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பண்டில் அப்படியே கட் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு ஒயிட் உள்ளன் த்ரெட்டை எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஒரு 3 knots போட்டுக்கோங்க. 2-3 knots போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான டாசில் அப்படின்றது ஹாஃப்வே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் அது ரெடி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், பாட்டமில் கட் பண்ணி அதை அழகாக கோம் வச்சு சீவி விடணும். கோம் வச்சு சீவலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணிடுற பேலன்ஸ் தேவையில்லாத த்ரெட்டை இப்போ கீழே நான் சொன்ன மாதிரி இந்த டாசில் தேவையானதுக்கு இந்த மாதிரி சென்டரில் அழகாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த டாசில் அப்படின்றது பக்காவாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளாருக்கு கீழே நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்றத காட்டுறேன், இந்த பாருங்கள். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துலேயுமே அந்த த்ரெட்டை அப்படியே வந்து நீங்கள் கீழே அதே மாதிரி டபுள் சைடட் டேப் இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் வச்சு அழகாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ஹேங்கிங் மாதிரி இது உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது அகெயின் இதில் நம்ம இன்னொரு வேலையும் பண்ண போகிறோம். ஸ்டோன்ஸ் அப்படின்றத இந்த டாசலில் ஒட்டிட போகிறேன். இந்த திலகம் ஷேப்பை அப்படியே தலைகீழாக ஒட்டிட்டோன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு வால் ஹேங்கர் இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. என்ன இதை பார்க்க அழகாக இருக்கா, உங்கள் வால் ஹேங்கிங் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சா, இது உங்கள் வாலில் மாட்டி உங்கள் வீடியே அழகாக மாற்றிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.